திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சு கேட்டா ஒவ்வொரு வீட்லயும் புருஷன போடாவாடா, பொட்டக்கண்ணா, விளக்குமாத்தடி, வேப்பரடி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா? இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சுட்டு துரத்தி துரத்தி வித்தவா. ராமையாவா ஐயா? ராமையா குடிச்சிட்டு வந்த கலண்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? வேலவாக்குற இடத்துல திருடி சீட்டு விளையாடியா அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? தூங்கும் போது உன் காட்ட நம்ம காலை தூக்கி அவங்க மேல போடுவியா? மூச்சு திணறனால அத கூட மன்னிச்சிட்டாங்க ராமையா? என்ன அப்படி கத்திரிக்க ராமையா? நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துறாதீங்க. எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா, முதல் எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி, முதல்ல நீங்க வாங்க. ஐயா, ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வளர்க்கிறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் ஆன அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்ல பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து திருவிழால கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களா? டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுண்டா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேக்க? டேய், எப்படி அண்ணே? டேய், நான் என்ன கம்சனடா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய், என்னடா தாண்டா சின்ன பசங்க தெரியா இருக்கடா? டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அத நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா சார், அந்த பையன் என்னோட சர்வன்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா குடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே குடுக்குறேன். அப்ப வந்து பாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே? அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே. நானும் வாங்கிட்டமேனு உன் முடிவு. அவன் மனுஷனாடா, உள்டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா. என்னண்ணே வாங்கியாச்சா? ரெண்டு பேரும் தனித்தனியா வாங்கிருப்பீங்களா? டேய், வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க. பாடுவார் ராஸ்கல். இனிமே இந்த பக்கம் வந்த வாங்க ஐயா, வாங்க இளநீ சாப்பிடுங்க. மஞ்சள் காமலையா இளநீ சாப்பிடுங்க. ஒண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வருதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடு ஐயா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்கோ, பிராண்டி சாப்பிடுறீங்கோ, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்கோ, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்கோ,
கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க. வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அனுப்பிக்கிறீங்க. வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அனுப்பிங்க? அதுக்கு தான் இந்த இளநீர் சர்வீஸ். இதை ஊத்தி அணையுங்க. பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாது சொல்லிருக்கல, எதுக்கு நான் வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க காலுக்கடியில நாயா கிடப்பேன். காலுக்கடியில் உட்காந்து கடிச்சு வச்சு போலாம்னா? அப்படி எல்லாம் இல்லண்ணே, நான் ஒரிஜினல் நாய சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். போடா. என்ன ஒண்ணு இல்ல, கை வலிக்கணே, அதை வெடிக்கொடு. வாங்கம்மா வாங்க. வெட்டுற மாதிரி அறுவாள் ஆட்டினா யாரா வருவா? கீழே போடுறான். இந்தாப்பா ஒரு இளநீர் குடி. நல்லா கேட்டுக்குங்கம்மா, புள்ளைய பார்த்தா கண்ணீர், தென்னைய பார்த்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாய, அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தை எல்லாம் நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீர் வெட்டி கொடுறான். என்னப்பா, புள்ளைய பார்த்தாதான் கண்ணீர்னு இளநீரும் உப்பு கறிக்குது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, அங்க வெட்டினது. இளநீர் வேணா குடு, அத புடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத. சரி, பேசாத படுவா. நம்ம கடையில எல்லாமே வழக்குதான. என்னப்பா இது, வழுக்கி அழுது கேட்டா எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா நீ அது வழுக்கிய ஒரு இளநீர் விட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா எழுது கேட்டா மொறிச்சு மொறிச்சு பாக்குறீங்க? வரவ போறதுக்கெல்லாம் எழுநீர் வெட்டி வெட்டி குடுக்கறீங்க. நான் காசு குடுக்கல, நான் ஓசியா கேக்குறேன். வெட்டுடா நாயே, 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 நாயே. இதுக்கு மேல வழுக்கிய வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டணு. இதுக்கு மேல வழுக்க உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணா அண்ணா பழிக்க வேண்டான்னு, தேங்காயாவது கொடுங்கன்னு. கோவில்ல சூற தேங்காய் போடுவாங்க, பொறிக்கிட்டு போடா. போடா, இந்த பார் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், என் இளநீர் கடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க. வழுக்கியா வந்தீங்க, பொத்து விட்டுருவேன். அண்ணா வழுக்க வந்து விட்டுங்க. இந்த பார் இன்னொரு வழுக்க மண்டையில பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். இல்ல அண்ணா, என்ன கேக்குறீங்க? கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீர் சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல ரொம்ப நாளா ஒண்ணு கேக்கலாம்னு இருக்கேன். 2.5 ரூபாய்க்கு இளநீர் வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, நல்லா வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர்ற லாபத்துல கொஞ்சம் கமிஷன் குடுக்கறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது, இதுல கமிஷன் வேறயா? வேலை பாடுறா. அண்ணே அது ஊழல்ண்ணே. ஆனா நான் அப்படி கிடையாது, வருஷம் பூரா கூடவே இருக்கிறேன். மனுஷனை பாக்காதீங்கண்ணே, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய் சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா, உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுது. என்னடா வேலை வெட்டி போலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க. என்னனே பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீ யாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரம் உட்கார வைக்க கூடாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கட்டது கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு நாள் என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏற்றதா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. என்ன பேசிட்டு இருந்தீங்க? பணம் அனுப்புற தொழில் செய்யு சொன்னாரா? அதான் என்ன தொழில் செய்யலாம் கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்க. கோயம்புத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு, அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்னடா என்ன முண்டா பண்ணி சோப்பா காசு இல்லாமல் இது நாயே, இதுக்கு என்ன தொழில் தெரியும்? எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பத்துமா? டேய் கண்ட நேரத்துல கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதிங்க, காத்து கருப்பு வரும், அடிச்சிடாதீங்க. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதா? நகரே